1867 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி ஓஹியோ சின்சினேட்டி நகரத்தில் பிறந்த சார்ஸ் ஹென்றி ஜூனியர் பிப்ரவரி 14, 1923 ஆம் ஆண்டு இறக்கிறார். விலங்கியல் நிபுணரான சார்ஸ் ஹென்றி டேர்னர் ஆனவர் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் குடும்பத்தில் தோமஸ் டேர்னருக்கும் ஆடி டேர்னருக்கும் மகனாக பிறந்தவர். இவருடைய அப்பா தோமஸ் டேர்னர் ஒரு தேவாலய பாதுகாவலராக, அதாவது சர்ச் கஸ்டடியனாக பணிபுரிந்தார். அது மட்டும் இல்லாது இவரது அம்மா ஒரு நர்ஸாக பணிபுரிந்தார். இவர் ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்து வந்தார். இவருக்கு சிறு வயதிலேயே பூச்சிகள் மீது ஆர்வம் இருந்திருக்கு. இதனால் இவர் பூச்சி எல்லாத்தையும் பிடிச்சி அதனோட செயற்பாடு நடத்தை எல்லாத்தையும் கவனித்து சிறு வயதிலேயே ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இவர் வெறும் பூச்சியை ஆராய்ச்சி செய்யாமல் நிறைய பூச்சி வகைகளை சேகரித்து அவற்றுக்கு இடையிலான வித்தியாசத்தை கண்டு மேலும் இதில் ஆர்வம் காட்டியிருக்கிறார். இவருடைய அப்பா இவரை படிப்பிக்க வைப்பதற்காக சின்சினேட்டி நகரில் உள்ள எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சேர்த்து விட்டார். இவர் சிறு வயதிலேயே எம்ம மாதிரி நல்லா படித்து 100க்கு 100 வாங்கியிருக்கார். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இவர் படிக்க சென்ற நேரத்தில் தான் கருப்பின மக்களுக்கு படிப்பானது அரசாங்க தரப்பில் இருந்து வழங்கப்பட்டது. இவர் பிறப்பதற்கு முன்னர் சரியாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட 1865 தான் அமெரிக்கன் சிவில் வார், அதாவது அமெரிக்க உள்நாட்டு போர் முடிஞ்சிருந்துச்சு. இதற்கு அப்புறமா அமெரிக்கன் கவர்மெண்ட் கருப்பின மக்களும் படிக்கட்டுமே, அவர்களுடன் ஈமெக் வேலி போன்ற சிறப்பானவர்கள் இருக்கிறார்கள் என்று படிப்பினை அதிகாரப்பூர்வமாக வழங்கியது. அப்படி கருப்பின மக்கள் எல்லோருக்கும் படிப்பினை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்தது மட்டுமில்லாமல் கருப்பின மக்களுக்கு அரசாங்கத்தினால் நிறைய உதவிகள் செய்யப்பட்டு வந்தது. இதன் மூலமே ஹென்றி டேர்னரும் ஒரு பப்ளிக் எலிமெண்டரி ஸ்கூலில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தார். காற்றுள்ளே போதை தூற்றிக்கொள் என்ற பழமொழி கேட்ப இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி படித்தார் ஹென்றி டேர்னர். தனது மகன் படிப்பில் தீப்பொறி பறப்பதை உணர்ந்த அவரது அப்பா தோமஸ் டேர்னரை கருப்பின மக்களுக்காக, அதாவது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸுக்காக அமைக்கப்பட்ட பொதுசன நூலகத்தில் சேர்த்து விட்டார். நாம கஷ்டம்னு சொல்ற பாடமான பயோ இருக்குல்ல, அந்த பயோ சம்பந்தமான புக்ஸை தான் அவர் ரொம்ப தேடி தேடி படித்தார். கரணமர் பூச்சிகள் மீது கொண்ட ஆர்வம் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இந்த நேரத்தில் இவர் எலிமெண்டரி ஸ்கூல் முடியுது. இதுவரைக்கும் தீப்பொறியாக இருந்த ஹென்றி மெது மெதுவாக தீப்பொறி திருமுகமாக உருவெடுத்தார். அண்ணே அங்க பாருங்க, தீப்பொறி திருமுகம் வர்றாரு. அது மட்டுமல்லாமல் இவர் பூச்சிகள் மீது கொண்ட ஆர்வம் அசுர வடிவம் எடுத்தது. அம்மா அப்பாவுக்கு இங்கு எங்களை கவனிக்க நேரம் இருக்கு, ஆனால் அவங்க அம்மா அப்பா வெட்டியாவே இருந்திருப்பாங்க போல, ஏன்னா அவர் மகன் பின்னாலேயே சுத்தி இருக்கார். அவர் அப்பா தன் மகன் தீப்பொறி திருமுகத்தை மேலும் படிக்க உக்டான் ஹை ஸ்கூலுக்கு ஹை ஸ்டடீஸுக்காக அனுப்பி வைக்கிறார். இதை இப்போ கெயின் ஸ்கூல்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களாம் இவரோட வயசுல என்ன பாடமடா இது ஒண்ணுமே புரியலன்னு இருந்திருப்போம். இதுல பயோ படிச்சவங்க தலையே சுத்திரும். ஆனால் இவர் பயோ மட்டும் இல்லாமல் எல்லா படத்துலேயும் கட்டிக்காரதாக இருந்திருக்காரு, குறிப்பாக என்ன மாதிரி. அதனால தான் என்ன மாதிரியே இவருக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் போன்ற நிறைய வாய்ப்புகள் தேடி வந்திருக்கு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அந்த வாய்ப்புகள் மூலம் மேலும் மேலும் ஹென்றி நல்லா படித்து வந்திருக்காரு. என்னதான் நீ அறிவுரை சொல்லு, நான் திரிந்தவே மாட்டேன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல. அப்படி இவர் காலத்திலேயும் சில ரேசிஸ்ட், அதாவது என்னதான் எல்லாரும் சமம்னு சொன்னாலும் இல்லை வெள்ளை கருப்பு நான் தான் பெரிய பருப்புன்னு கொஞ்சம் பேர் வெளியே ஊர் சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட சில டெரர் பாய்ஸால ஹென்றி டேர்னர் பாதிக்கப்பட்டிருக்க. யார் எவரும் தெரியாம விரலாட்டி கூப்பிடுற யாரா நீங்க? அதை விடு, உன் பேர் என்ன? பேரு என்னவா? என் பேரை கேள்விப்பட்டிருந்தியா? என் பேரை ஏவாயால சொல்ல சொல்றியா? அதுவும் நீ கேட்டவன சொல்றதுக்கு நான் என்ன உனக்கு அடிமையாடா? கருப்பின மக்கள் படக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்க. இவருடைய 19வது வயதில் 1886 ஆம் ஆண்டு இவர் தனது படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவ்வாடா ஒரு மாதிரி விட்டாங்களே என்று ஹை ஸ்கூலை விட்டு வெளியே வந்திருக்க. இவரன் சும்மா வழியில இல்லைங்க, தீப்பொறி திருமுகம் என்ன மாதிரியே கிளாஸ் டொப்பர், செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அது மட்டுமில்ல, அவர் ஒரு வல்லுநர், ஆங்கிலத்தில் வெலடிக்டோரியன் என்று சொல்லுவாங்க. ஏண்டா எங்களுக்கு தமிழ் புரியாதான்னு தானே கேட்குறீங்க? நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் விளையாட்டு மட்டும் தான். ஒரு நல்லெண்ணத்தில் தான் இதை சொன்னேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைனா விட்டுருங்க. அதுக்கு பிறகு நம்ம தீபொரிய யூனிவர்சிட்டி ஆஃப் சின்சினேட்டிக்கு அனுப்பி வைக்கிறாங்க 1886. ஏண்டா ஒரு மனசனை கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களாடா? அவர் பாவம் இங்கேயும் மறுபடுத்த படம் பயோடி ஏபிஎஸ்சியை ஆரம்பிக்கிறார். இவர் யூனிவர்சிட்டி போகும்போது கூட மாஸ்க் காட்டியிருக்காரு. தலைவர் தான் முதல் முதல் யூனிவர்சிட்டி சென்ற கருப்பின மக்களோட, இப்போ சொல்லுங்க எப்படி மாஸ் தானே. இவர் லென்சினி ட்ரோ எனும் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கார். இவர் பர்சனல் லைஃபும் படிப்பும் ரொம்ப நல்லாவே தான் போயிட்டு இருந்துச்சு. கிளரனிக்கல் ஹெரிக் எனப்படும் ஒரு பிசியாலஜிஸ்ட் மற்றும் பயாலஜிஸ்ட் ஆசிரியர் மேற்பார்வையின் கீழ் ஹென்றி டேர்னர் படித்து வந்திருக்கார். இவர் படித்து வரும் பொழுதே ஒரு கட்டுரை எழுதுகிறாரு, அதோட பெயர் த நியூரோனட்டமி ஆஃப் பேர்ட் பிரைன்ஸ், அதாவது பறவைகளோட மூளைகளின் உடற்கூறியல் சார்ந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். இக்கட்டுரை 1891 ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கு. இவர் 24 வயதில் இவரோட காலேஜ் படிப்பை முடிச்சு ஒரு பட்டதாரியாக வெளியே வர. நம்ம அப்பா அம்மா மாதிரியே இவரோட அம்மா அப்பாவும் பயோ படி மேத்ஸ் படி நல்லா வந்துடுவார், கௌரவ முக்கியம் என்று சொல்லிட்டு இருக்காங்க கூட.
சார் மறுபடியும் பேக தூக்கிட்டு மாஸ்டர் டிகிரி படிக்க போறாரு. மறுபடியும் கலனிக்கிற ஹெரிக்கு அந்த அறுவை ஆசிரியரை மீண்டும் படிப்பிக்கிறார். இவர் ஒரு ஆண்டு இங்க படிக்கும் போதே இவருக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்குது. இவருடைய மாஸ்டர் டிகிரி 1896 ஆண்டு முடிவடைய போதும் என்ற மனைவி பொன்சையும் மருந்து என்ற பழமொழிக்கு நேர்மாதான் ஆள் போல மீண்டும் ஜுவாலஜியில் PhD படிக்க டெனிஷன் யூனிவர்சிட்டிக்கு போற. இக்காலகட்டத்தில் இவருடைய ஜெனரல் சயின்ஸ் சம்பந்தமான கட்டுரைகள் வெளியிடப்படுகின்றன. உதாரணமாக சொல்ல போனா, கிரேப் வைன் ப்ரொடியூசர்ஸ் 2 செட்ஸ் ஆஃப் லீவ்ஸ் டியூரிங் த சேம் சீசனும், சைக்காலஜிக்கல் நோட்ஸ் அப்பான் த கேலரி ஸ்பைடர் எனும் சிதந்தி சம்பந்தமான ஆராய்ச்சி கட்டுரையும் வெளியிடப்படுகின்றது. 1896 ஆண்டு இவருக்கு மீண்டும் ஒரு குழந்தை பிறக்கிறது. டார்வின் என்பது அவருடைய பெயர். இந்நேரம் முதலில் பிறந்த குழந்தைகளில் லூயிஸ் எனப்படும் ஒரு குழந்தை இறக்க நேரிடுகின்றது. என்னதான் பெரிய வீரனாக இருந்தாலும் சொந்த குழந்தையின் இழப்பு அவரை பல முழக்க செய்யும். அதே போல ஹென்ரியும் தன் குழந்தையை எண்ணி மனம் தளர்ந்து போயிட்டார். அதனால் இவரது படிப்பு மேற்கொண்ட விருப்பம் பாதிக்கப்பட்டு பாதியிலேயே படிப்பை நிறுத்தி குடும்பத்தின் வறுமையை போக்க வேலைக்கு செல்கிறார். அட்லாண்டில் உள்ள கிளர்க் யூனிவர்சிட்டி, தற்போது கிளர்க் அட்லாண்டா யூனிவர்சிட்டி என அழைக்கப்படுகிறது, அங்கு ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சயின்ஸ் ஆக ஜாயின் செய்கிறார். இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு உயிரிழப்பு நிகழ்ந்து, அதாவது அவரது மனைவியும் இறைபதம் அடைகிறார். அடுத்தடுத்த உயிரிழப்பு ஹென்றி டர்னரோட வாழ்க்கையில குடும்பத்திலேயே மிக தாக்கத்தை உண்டாக்குகின்றது. இதனை கடந்து அவர் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் போது 1997 ஆண்டு வெள்ளை கருப்பின பிரச்சனையை பற்றியும் கருப்பின மக்களின் அவலநிலை பற்றியும் ஒரு கட்டுரை எழுதி வெளியிடுகின்றார். இக்கட்டத்தில் இவருக்கு பதவியேற்பு ப்ரொஃபஸரிலிருந்து ஒரு ஹெட் பொசிஷனாக பதவியேற்பு கிடைக்கின்றது. இவர் பதவி உயர்விக்கு பின் தேனி சார்ந்த எறும்பு சார்ந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வந்தார். அதே போல் மண்குழவி அதனுடைய வேட்டையாளன் திறனை பற்றியும் ஆராய்ச்சி செய்திருக்கின்றார். இவருடைய அடுத்த கட்டுரை ஹேபிட்ஸ் ஆஃப் தி மவுண்ட் பில்டிங் அண்ட் அத்துடன் ஹண்டிங் ஹேபிட்ஸ் ஆஃப் சான் வோஸ் என்பன வெளியிடப்படுகின்றன. 1905 ஆண்டின் பிறகு இவர் தனது வேலையை ராஜினாமா செய்கிறார். அதன் பின் ஹில் ஹைஸ்கூலில் பிரின்சிபலாக பணிபுரிந்தார். இக்காலகட்டத்தில் ஆராய்ச்சிக்கு போதிய அளவான நேரம் கிடைத்ததால் எறும்புகளின் நடத்தை தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறார். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஹேண்ட்மேனோட அப்பா போல தனது PhD படிப்பை முடிக்க மீண்டும் யூனிவர்சிட்டி ஆஃப் சின்சினேட்டியில் ஜாயின் பண்ணுறார். அது மட்டுமல்ல, யூனிவர்சிட்டி ஆஃப் சின்சினேட்டியில் சேர்ந்த மூன்றாவது ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் என்ற பெயரையும் இவரையே செய்கிறோம். தலைவன் திரும்ப திரும்ப மாஸ்க் காட்டுறாருல்ல. இப்படி இவர் வாழ்க்கை போக 1906 ஆண்டுக்கு பிறகு வென்ஸ் நார்மல் என்ற ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூட்டில் வேலை கிடைக்கின்றது. இது அகஸ்டாவில் இருக்கின்றது. இவர் அங்கு ப்ரொஃபஸர் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியாக வேலை செய்கிறார். 1907 ஆண்டு இவரது PhD முடிவுக்கு வந்தது. விலங்கியலில் PhD முடித்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கனில் முதல் நபர் இவர் தான். மீண்டும் மாஸ் இவர் 1907 ஆண்டு வெளியிட்ட புக் தான் ஹோமிங் ஆஃப் ஆண்ட்ஸ். இதனை அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி ஆஃப் அண்ட் பிஹேவியர் எனும் விளக்க புத்தகமும் வெளியிடப்பட்டது. தலைவர் பூச்சியில மட்டும் இல்லாமல் ஊர்வலமான பாம்பை பற்றியும் ஆராய்ச்சி செய்துள்ளார். கிட்டத்தட்ட 1908 காலகட்டத்தில் லில்லி போட்டர் எனும் இன்னொரு பெண்ணை இரண்டாம் திருமணம் செய்தார். தலைக்கு தில்ல பாத்தியா. அதே ஆண்டு இவர் சம்னர் ஹைஸ்கூலிலும் டீச்சராக பணிபுரிகிறார். அப்பாவும் தலைவர் ரிசர்ச்சை கைவிடலையே. 1909 த பிஹேவியர் ஆஃப் ஸ்னேக் எனும் ஆராய்ச்சி பற்றிய தகவலை வெளியிடுறார். 1910 ஆண்டு இவர் மெம்பர் ஆஃப் சயின்ஸ் லூயிஸாக அங்கீகரிக்கப்படுகிறார். அது மட்டுமல்லாமல் இவரது ஆராய்ச்சிகள் மூலம் பூச்சிகளுக்கு கேட்கும் திறன் இருக்கு என்பதை கண்டுபிடித்தார். அடுத்து பூச்சிகள் தங்களின் நடத்தைகளை மாற்றிக்கொள்பவர்கள் என்பதையும் சொல்லியிருக்கார். அடுத்ததாக கரப்பான் போச்சு. ஒரு இடத்துல ஃபெயில் ஆனால் அது மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்குமா. இதனையும் இவர் தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கார். இப்படி அடுத்தடுத்தடுத்தடுத்து சொல்லிக்கொண்டே போகலாம். இவர் டுஸ்கிகி இன்ஸ்டிடியூட்டுக்கு ஜாயின் பண்ண போகும்போது அங்கு இவரோட நிறத்தின் காரணமாக சேர்க்கப்படவில்லை. இந்த புறக்கணிப்புக்கு பிறகு இவர் தொடர்ந்து சம்னர் ஹைஸ்கூலிலேயே வேலை பார்த்தார். இதன் பின் தேனீக்களால் நிறங்களையும் பார்க்க முடியும் என்பதையும் கண்டுபிடித்தார். அது மட்டுமல்லாமல் ரெட் பாக்ஸ் ஒன்றினை வைத்து எக்ஸ்பெரிமெண்ட்டினையும் மக்கள் முன் செய்து காட்டினார். ஆனால் அது ஃபெயிலியராகவே முடிந்தது. ஏனென்றால் தேனீக்களால் மஞ்சள், பச்சை, களியூதா, நீளம் என்ற நான்கு நிறங்களை மட்டுமே உணர முடியும். என்னதான் ஃபெயிலியராக இருந்தாலும் தலைவன் சொன்னது உண்மைதானே, நாலு கலரை பார்க்குதானே. அடுத்ததாக தலைவன் கைவத்த இடம் முதுகலம் பெற்ற விலங்குகள். இதை பற்றி 49 மேற்பட்ட கட்டுரைகளை ஆராய்ந்து எழுதி தள்ளியிருக்கிறார். 1922 ஆண்டு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இப்படி நிறைய அற்புத ஆராய்ச்சி முடிவுகளை பெற்றுத்தந்த இவர் 1923 February 14 இவரது பிறந்த நாளிலிருந்து 11 தள்ளி எம்மை விட்டு பிரிந்து சென்றார். இன்று வரையும் இவர் செய்த ஆராய்ச்சி முறையும் அதன் முடிவுகளையும் வைத்துத்தான் இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்கின்றனர். பூச்சிகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலேயே தனது முழு ஆயுள் காலத்தையும் செலுத்திய இவரை நம்முள் எத்தனை பேருக்கு தெரியும்? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அறியாததை அறிந்து கொள்ளுங்கள், தெரியாததை தெரிந்து கொள்ளுங்கள், புரியாததை புரிந்து கொள்ளுங்கள். This is your 40 minutes. உங்கள் சஜஷனை தரமாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.